ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய், நான் ஜெடி. லாஸ்ட் வீடியோவில் ஷேர் வித் ஜெடின்னு ஒரு நியூஸ் செக்மெண்ட் வீடியோஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். அதோடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவருடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு சில தப்பான முடிவுகளால் இவருடைய வாழ்க்கையை எப்படி புரட்டி போட்டுச்சுருந்தா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ரியல் இன்சிடென்ட். உங்களோட பேர் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, உங்களுடைய சின்ன வயசில் எப்படிலாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அதை சொல்லுங்கள். என் பேர் ரவி. திருத்தூரில் டேட் ஆஃப் பர்த் 66. நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள். ஸோ அதான் உங்களோட பேர் தான் சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னே ரயில்வே எம்ப்ளாய். 89 அப்பாயின்மெண்ட்டு. 89 2013 வரலாம் ரயில்வே எம்ப்ளாய். 13 10 வருஷம் ஆயிடுச்சு வேலையை விட்டு. வேலையை விட்டேன், எல்லாம் விட்டேன். ஸோ எதனால் உங்கள் வேலை போச்சு? வந்து அது ஒரு கேபிள் ஒன்று திருடு போயிடுச்சு. அவன் எடுத்தவன் என்ன பண்ணிட்டான், நான் தான் எடுக்க சொன்னதாக என்னை வந்து சொல்லிட்டான். அதனால் வந்து கோர்ட்டில் கேஸ் ஆயிடுச்சு. 2011 கேஸ் ரன்னிங்கில் போயிருந்து 13 ஜட்ஜ்மெண்ட் ஆச்சு. 1000 ரூபா ஃபைன் போட்டாங்க. அதை என் வக்கீல் கட்டிட்டான். கட்டினவுடனே குற்றவாளியாக ஆகிட்டேன் நான். ஃபைன் கட்டலைன்னா பிரச்சனை கிடையாது. ஃபைன் கட்டினதுனால நான் தான் குற்றவாளின்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனவுடனே டிஸ்மிஸ், அங்கேருந்து மேலேருந்து ஆர்டர் வந்துச்சு, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து எல்லாமே போச்சு, லைஃப்பே போச்சு, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடந்துச்சு? அதாவது இந்த ப்ராப்ளம் நடந்தாலே உங்கள் ஃபேமிலி இருக்குங்களா, இது எப்படி பார்த்தாங்க, என்னென்ன அவங்க என்ன ரைட் பண்ணாங்க, இது பார்த்துட்டு இது கேட்ட உடனே இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கன்ஃபார்ம் ஆன உடனே உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் வந்து எப்படி நம்பிட்டு என்னென்ன பண்ணாங்க உங்களை, அந்த மாதிரி கேட்குறோம். பாடத்தில் பேசினாங்க அவங்க, பேசினாங்களா அவங்க? இப்போ அதுக்கு முன்னாடியே போயிட்டாங்க. இங்கே ஒரு ஸ்டெப்னி ஒன்று வச்சுருந்தேன். அது வச்சுருந்ததுனால அவங்க கோச்சின்னு போயிட்டாங்க. அப்போ ரயில்வேல வேலை ஒர்க்கில் தான் இருந்தேன். அந்த தெனவாட்டிலாம் வச்சுருந்து போயிடுச்சு. அதுவும் டயர்டு வந்து செத்துட்டான். செத்தான். அதுக்கப்புறம் திரும்பி போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னா என் பையன் சாக மாட்டேன்னு அட முடிகிறான். சரி, அப்படியே போ, நான் எங்கே இருந்தாலும் எங்கன்னா நல்லா இருங்க அப்படின்ட்டு விட்டு வந்தேன். விட்டு வந்து இங்கே நான் பெரியார் மாரி சுற்றி நிற்கிறேன். ஸோ அதான் இப்போ நீங்கள் வந்து இப்போ இவங்க வந்துட்டீங்க, நீங்கள் இப்போது வந்து இந்த நிலைமைக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்ற காரணம் நீங்கள் எது நினைக்கிறீங்க? நான் இந்த இதால் தான் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன், இதை நான் பண்ணாமல் இருந்தேன்னா எனக்கு லைஃப் நல்லா சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னா எந்த தப்பு நினைக்கிறீங்க? அதாவது நான் பண்ண ஒரே தப்பு, இங்கே ஒரு தப்பான ஸ்டெப்னி ஒன்று வச்சதுனால வந்த வம்பு தான் இது. ஏன் வேலையை போனதை பற்றி அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. என் பொண்டாட்டிக்கு அது பிடிக்கல. ஸோ அதான் திருப்பி உங்கள் ஃபேமிலி வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா போயிடுங்க? நான் கம்பமாக போயிடுவேன், ஆனால் கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்க. பையன் கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அவங்க. கூட உங்களோட பசங்களாம் வந்து இருக்காங்க எல்லாருமே? திருவற்றூரில் தான் இருக்கிறாங்க. அந்த திருவற்றில் எந்த பிளேஸில் இருக்காங்க? அதாவது நம்ம இது நம்ம மாதா கோயிலில் சாத்தாங்காடு, சாத்தாங்காடு உள்ளே இருக்காங்க. மாதா கோயில் பக்கத்தில் அங்கே தான் இருக்காங்க. பொண்டாட்டியும் பிள்ளையும் ரெண்டு பேரும், பையன் கோழிக்கறி கடை வச்சுனுங்கிறான். அவங்ககிட்ட ஒரு 5-6 பசங்க வேலை செய்கிறாங்க. சொந்தமாக கடை வச்சுனுங்கிறான். வச்சுன்னா பொண்டா இது அவங்க அம்மாவை மீன் பண்ணி அப்படி போயினுங்கிறான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் அவங்க சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ உங்களையே விட்டாங்க, அது நீங்கள் எப்படி அந்த பண்ணிக்கிறீங்க?
சின்ன வயசுல நீங்கள் அவங்க சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அவங்கள நல்லா அப்பத்துலேருந்தே நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே அதிகமாக இல்லை, இங்கே கீப்பர் மேலேயே அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு இப்போ பையனுக்கு வெறுப்பாயிடுச்சு. பண்ணிட்டுருக்காங்க அம்மா விட்டு இந்த மாரி பண்ணுறானே அப்படின்ற அந்த டென்ஷனை அவனுக்கு நம்ம போனாவே கட்சி முழுங்குற மாரி கத்துறான். சரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வயசில் ஆகிட்டோம். இப்போ போய் நம்ம அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு இல்லை, மன்னிப்பு கேட்டாலும் சேர்க்குற மாரி இல்லை. ஆனால் நீங்கள் மன்னிப்பு கேட்க ரெடியாக தான் இருக்கீங்க? நான் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், என் பொண்டாட்டியும் அவங்ககிட்ட கேளு அப்படின்னு. அவன் போனாமல் விட்டு கட்டையாடு அதை எழுதுன்றான். நான் பண்ணத்தை பண்ணுறேன் சொல்லு. ஸோ இப்போ வந்து திருப்பி அவங்ககிட்ட போயிட்டு சந்தோஷமாக வாழணும், அவங்க கூடலாம் இருக்கணும், அவங்க கூடலாம் வந்து ஜாலியாக சந்தோஷம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இந்த மாரிலாம் இருக்கக்கூடாது நமக்கு நம்ம செட் ஆக மாட்டேங்குது. அதாவது நமக்கு வேலை இருக்குதுன்ற ஒரு இது. நான் ரயில்வே எம்ப்ளாயி ஆச்சு, அவங்க மாதம் 28,000 ரூபாய் சம்பளம் வாங்கினு இருந்தோம். அந்த தென்னாட்டில் அந்த தென்னாட்டில் கொஞ்சம் அதிகமாக ஆகிட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு நாளைக்கு ஒரு இது. இந்த பொன்னேரியில் என்ன மாரி ட்ரெஸ் பண்ணவங்க ஆளே கிடையாது. ஆனால் இந்த ஆர்எஸ் ரோடு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். அந்தமாரி ஒரு நாளைக்கு ஒரு அந்த மாரி நான் ட்ரெஸ் பண்ணாதே கிடையாது. இப்போது போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லாத பைத்தியகாரம் மாரி சுற்றி நீங்கள் என்ன பண்ணுறது, எல்லாமே அதான் நினைப்பாங்க. நீங்கள் நம்புறீங்களா உங்கள் லைஃப் மாறும், என் பசங்க திருப்பி எனக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க, இல்லை எனக்கு எல்லாத்தையும் சரியாயிடும் அப்படின்னு நம்புறீங்களா? ரொம்ப சித்திரவதைப்பட்டேன், இப்பவும் பட்டுன்னு தான் இருக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்பவும் சித்திரவதை பட்டுன்னு தான் இருக்கிறேன். இன்னும் ஃபேமிலியோடு போய் செட்டில் ஆகிட்டா எல்லா கட்டப்பாத்தையும் பழக்கத்தையும் விட்டு பொண்டாட்டி பிள்ளைங்க அப்படின்னு போய் செட்டில் ஆகிட்டு இருக்கிற கொஞ்ச காலம் என்ன, இப்போ 55 வயசாகிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறோம். கொஞ்ச காலம் சந்தோஷமாக பொண்டாட்டி பிள்ளைங்க கூட ஜாலியாக இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய் சேர்ந்துடலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது. அது நிறைவேறாதுன்ட்டு இருக்குது. ஆனால் நடந்துட்டால் சந்தோஷம், எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுடலாம். ஹாஸ்டலில் போகிற டைம்லேயாச்சும் கொஞ்ச நாள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றையும் பிரச்சனை கிடையாது. அது நமக்கு லைஃப்பில் நடக்காதுன்ட்டு 99% இருக்குது. 1% உங்கள் நம்பிக்கை கோசம் நடந்தால் சந்தோஷம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேர் லைஃப் மாறி இருக்கும்ல, அது மாதிரி இப்போ உங்கள் லைஃப் இதுமாரி மாறும்னு நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் மாறிடுச்சு, மாறி திருப்பி அது மாறும் அப்படின்னு நினைப்போம், நம்ம நினைக்கிறோம்ல அதே மாதிரி கண்டிப்பாக மாறும், மாறினா சந்தோஷம். இந்த வீடியோவை அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவரோட தப்பை அவர் உணர்ந்துட்டாரு, இங்கே எல்லோரும் விட்டுட்டு 10 வருஷம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு, இதுவே அவருக்கு பெரிய தண்டனை தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ அவரோட ஆசை என்னன்னா உங்கள் எல்லாரும் கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் கான்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல வர அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களோட லைஃப் ஸ்டோரியை என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல வர என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யுவர் ஜேடி. தேங்க்யூ ஸோ மச்.